வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ்ச் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய காலத்தில் செயல்படுத்துவதற்காக திட்டமிட்டு செயல் வடிவம் கண்ட சில திட்டங்கள் இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தினர் மீண்டும் அதை புதுப்பித்து செயல் வடிவம் காண்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது இந்திய அரசியல் களத்தில் ஒரு உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. ஈழ விடயத்தில் இந்திரா காந்தி அம்மையார் எடுத்த நகர்வுகளை இன்றைய ஆட்சியாளர்கள் எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கைகள் தமிழ் சமூகத்திடம் இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வு, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 1976 பஞ்சாபில் மொஹாலி என்கின்ற பகுதியில் ஒரு தொழிற்சாலையை நிறுவுகிறார்கள். அந்த தொழிற்சாலை எதனை மையப்படுத்திய தொழிற்சாலை என்றால், செமி கண்டக்டர் என்கின்ற ஒரு சாதனத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை. செமி கண்டக்டர் என்றால் என்ன? குறை கடத்தி அல்லது மாசுகளை ஊட்டுவதால் மின் கடத்து திறனில் மாசு ஏற்படும் ஒரு திண்மப்பொருள் என்று அந்த செமி கண்டக்டருக்கு ஒரு பதிலை சொல்கின்றார்கள். குறிப்பாக தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்கள் மின்னூட்டத்தை மிக நன்றாக கடத்தும் நற்கடத்திகள். இதுபோன்று அந்த மின் ஊட்டங்களை கடத்தக்கூடிய அந்த கடத்திகளை கண்டுபிடித்து அதனை செயல் வடிவம் காண்பதற்கான அந்த தொழிற்சாலை உருவாக்குகிறார்கள். அதைத்தான் செமி கண்டக்டர் என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த தொழிற்சாலை தொடங்குவதற்கான பூர்வாங்க வேலைகளை 1976 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் செயல் வடிவம் காண்கின்றார்கள். அதன் பின்பு இந்த தொழிற்சாலை 1984 உற்பத்தியை ஆரம்பிக்கிறது. செமிகண்டக்டர் இன்று தைவான், சீனா, கொரியா போன்ற நாடுகள் செமிகண்டக்டர் தயாரிப்பதில் முதன்மையான இடத்தில் இருக்கின்றன, இஸ்ரேல் நாடும் உட்பட. ஆனால் அந்த காலத்தில் செமிகண்டக்டர் தயாரிப்பதற்கு இந்த நாடுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே உலகத்திலே முதன் முதலாக செமிகண்டக்டர் தயாரிப்பதற்கான ஒரு தொழிற்சாலையை நிறுவியது இந்தியாவாக இருந்தது. அது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய முயற்சியில் அது நடைபெற்றது. 1984 இந்த செமிகண்டக்டர் தொழிற்சாலை உற்பத்தியை ஆரம்பிக்கிறது. இந்த உற்பத்தி நெடுநாள் தொடரும் என்கின்ற நிலை ஏற்பட்டு கொண்டிருந்த சூழலில் பிப்ரவரி 7, 1989 ஏற்பட்ட தீ விபத்தில் இந்த தொழிற்சாலை ஒட்டுமொத்தமாக எரிந்து சாம்பலாகி விடுகிறது. சுமார் 60 கோடியிலிருந்து 75 கோடி வரை இது லாபம், அதாவது தீ விபத்தில் இவை நஷ்டத்தை அடைந்து விடுகிறது. அதன் பின்பு 1997 மீண்டும் இந்த தொழிற்சாலையை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு செயல் வடிவம் கண்டது. ஆனால் தொழிற்சாலை செயல்படவில்லை, அது ஒரு பெயருக்குத்தான் செயல்பட்டு கொண்டு இருந்தது. எனவே இந்த தொழிற்சாலை அன்று ஒரு உயர்வான நிலையை அடைந்திருக்கும் என்றால் உலக வரைபடத்தில் இந்தியாவின் பொருளாதார விகிதாசாதங்கள் வேறொரு கோணத்தை நோக்கி நகர்ந்திருக்கும் என்பதுதான் பதிவு. தற்பொழுது இந்த தொழிற்சாலையை மீண்டும் புனரமைத்து அதனை வெற்றிகரமாக நடத்துவதற்கான முயற்சிகளை இன்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு கையில் எடுத்திருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. காரணம், பிரபலமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களிடம் இந்த தொழிற்சாலையை புதுப்பித்து செயல் வடிவம் படுத்துவதற்கான ஒப்பந்த புள்ளிகளை இன்று அரசாங்கம் கேட்டிருக்கிறது, அதற்கான நடைமுறைகள் வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன. அப்படி இந்த தொழிற்சாலை மீண்டும் இயங்குவதற்கான ஒரு சூழல் வருகின்ற பொழுது மின்சாதன உற்பத்தியில் இந்தியா ஒரு பெரிய வளர்ச்சியை காண்பதற்கு அது ஒரு களம் அமைக்கும் என்பதுதான் தற்பொழுது சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பதிவு. இதற்காக இதை குறிப்பிடுகின்றேன் என்றால், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் எடுத்து செயல்படுத்தினார்களோ அந்த திட்டங்களை செயல் வடிவம் படுத்துவதற்கான முயற்சிகளை
இன்றைய அரசாங்கம் எடுக்க தொடங்கி இருக்கிறது என்பது இதன் பதிவு. அதன் பின்னணியில் சில விடயங்களை குறித்து நான் பேச வேண்டியது இருக்கின்றன. காரணம், ஈழ விடயத்தில் இந்திரா காந்தி அம்மையார் எடுத்த நகர்வை இன்றைய ஆட்சியாளர்கள் எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழ் சமூகத்திடம் இருக்கின்றது. இலங்கை ஆட்சியாளர்கள் 1983 ஜூலை மாதத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். அதை கருப்பு ஜூலை என்று இன்றும் தமிழினம் அதை கண்ணீரோடு நினைவு கூறக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறது. அந்த கருப்பு ஜூலையில் நடந்த அந்த கொடூரம், அது இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் எதிரொலித்தது. இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் பேசிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள், தமிழர்களுக்கு எதிராக நடந்த இனப்படுகொலை, இந்த இனப்படுகொலையை இலங்கை ஆட்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு ஒரு தீங்கு நிகழ்கின்ற பொழுது நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்று இந்திய நாடாளுமன்றத்தில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த கருத்தை எடுத்து வைத்தார். அதன் பின்பு ஈழம் சார்ந்த விடயங்களில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் செய்த செயல்பாடுகள் வியப்பின் உச்சாணிக்குள் இருக்கக்கூடிய விடயங்களாக இருந்தது. அதுபோல 1984 இந்திரா காந்தி அம்மையார் தனியீழம் அமைப்பதற்கான முயற்சிகளை எடுத்தார் என்கின்ற செய்தியும், அதற்காக 4 விமான நிலையங்களில் தயாராக இந்திய போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டது என்கின்ற செய்தியும் ஊடகங்களில் நாம் அறியக்கூடிய செய்தியாக இருந்தது. தற்பொழுது ஈழத்தமிழர்கள் விடயத்தில் இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கடைபிடித்த நடவடிக்கைகளை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு மக்கள் மனதில் எழும்பியிருப்பதற்கான காரணம், இன்றைய ஆட்சியாளர்கள் வெளி விவகாரத்துறை கொள்கையில் இந்திரா காந்தி அம்மையார் கடைபிடித்த பல நடவடிக்கைகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது அரசியல் சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து. அந்த கோணத்தில் பார்க்கின்ற பொழுது தமிழர்களுடைய விடயத்தில் இந்திரா காந்தி அம்மையார் எடுத்த நகர்வை இன்றைய ஆட்சியாளர்கள் எடுப்பார்கள் என்கின்ற எண்ணம் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. இலங்கையில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே, இதற்கு முன்பாக இருந்த மஹிந்த ராஜபக்சே போன்றவர்களிடம் தமிழர்களுக்கான தீர்வை மையப்படுத்தி பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை ஒரு வெற்றியான களத்தை எட்ட முடியாத ஒரு சூழலுக்கு செல்லால் கூட இதுவரை தமிழர்கள் சார்ந்த விடயங்கள் ஒரு பேசுபடு பொருளாகவே பயணித்துக் கொண்டு இருக்கின்றது. அதற்கான ஒரு விடிவு எழுதப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் தமிழர்கள் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அதை இன்றைய ஆட்சியாளர்கள் இந்திரா காந்தி அம்மையாருடைய பாணியில் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது. நன்றியுடன் இன்பார்.